அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. நம்ம உடம்புல ஏன் முடி இருக்கு அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? தலையிலிருந்து கால் வரைக்கும் உடல் முழுக்க பெருசாவும் சின்னதாவும் நிறையவே முடிகள் இருக்கும். தலையில முடி இல்லாம வழுக்கையா இருந்தாலும் பிரச்சனை, முகத்துல முடி அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, தாடி வளர்ந்தாலும் பிரச்சனை, வளரலனாலும் பிரச்சனை. மனுஷங்களுக்கு முடி ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு வருது. உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் உடல்ல முடி வளர்ந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் அதோட தேவைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா மனுஷங்களுக்கு மட்டும்தான் அது சர்ச்சைக்கும் பிரச்சனைக்கும் உரியதா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோல நமக்கு ஏன் முடி இருக்கு, அதோட தேவை என்ன, வேலை என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மனித குல வரலாறு முழுசுமே பாத்தீங்கன்னா முடி அப்படின்றது தேவை இல்லாததாகவும் அதே நேரத்துல அதிக வேலைய வைக்க கூடியதாகவுமே இருந்திருக்கு. சண்டை போடும்போது முடிய பிடிச்சு இழுக்கிறது, அதை அழகா காட்டுறதுக்காக விதவிதமா வெட்டிக்கிறது, நரமுடிக்கு கருப்பு டை அடிக்கிறது, கருப்பு முடிக்கு கலர் டை அடிக்கிறது, சுருள் முடிய நேரா மாத்துறது, நேரான முடிய கர்லிங் ஹேர் வைக்கிறேன்னு சுருள் சுருளா மாத்துறது, அது இதுன்னு முடிய சுத்தி உலகம் முழுக்க கோடி கணக்குல மார்க்கெட்டிங் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. முடியோட வேலை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் வெப்பநிலைய சீரா வைக்கிறதுக்கு முடி முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இது இப்ப மட்டும் இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளா மனிதர்கள் வேட்டையாட தொடங்கினதுல இருந்து முடியோட வேலை வெப்பநிலைய கட்டுப்படுத்துறதா தான் இருந்திருக்கு. குளிர் பிரதேசங்கள்ல வேட்டையாடும் போது வெப்ப பிரதேசத்துக்கு போகும் போதும் உடல்ல இருக்கிற வெப்பநிலை சுற்றுப்புற வெப்பத்தால பாதிக்கப்பட்டுடக் கூடாது அப்படின்றதுக்காக முடிகள் வெப்பநிலைய கட்டுப்படுத்துற ஒன்னா இருந்திருக்கு. அதாவது திடீர்னு ஒரு குளிர்ந்த அறைக்கு போறீங்கன்னு வச்சுக்குவோம், அப்போ உங்க உடம்புல இருக்கிற முடி சிலிர்க்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. இப்படிதான் முடிகள்லாம் உடம்புல இருக்கிற வெப்பம் வெளியே போகாம தடுக்குது. இதுவே சூடான பகுதிக்கு நம்ம போகும்போது உடம்புல இருந்து வேர்வைய வெளியேத்தி ஆவியாக்கி உடலை குளிர்ச்சியா வச்சுக்கவும் இந்த முடிகள் தான் உதவுது. முடிதான் முதல்ல ஒரு விஷயத்த உணர்ந்து மூளைக்கு தகவல் கொடுக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா அதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஒரு பொருள் உங்க மேல படுதுன்னு வச்சுக்குவோம், அது உங்க தோல்ல மோதறதுக்கு முன்னாடியே முடியில மோதிடும். அப்பவே முடி ஒரு பொருள் நம்ம மேல மோத போகுது அப்படிங்கறத மூளைக்கு சொல்லிடும். மூளை நமக்கு எச்சரிக்கை கொடுத்து நம்மள பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாம பல விஷயங்களை முடிகள் தான் சேகரிச்சு மூளைக்கு தகவலா அனுப்புது அப்படிங்கறது தொடர்பான ஆய்வுகளும் நடந்துட்டு இருக்கு, அது நிரூபிக்கப்பட்டிருக்கவும் இருக்கு. வெப்பம், வலி இந்த மாதிரியான உணர்வுகளை முடிகள் உணர்றது அப்படிங்கறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. கூர்மையான ஆயுதங்கள், தூசுகள் இந்த மாதிரியான உடலை பாதிக்க காரணமா இருக்கிற விஷயங்கள் கிட்ட இருந்தும் முடி நம்மள பாதுகாக்குது. முடிதான் ஒருத்தருக்கான அடையாளமா இருக்கு. அதாவது ஒருத்தரோட தோற்றத்தோட அடிப்படையில மட்டும் இல்லாம மரபணு சோதனையோட அடிப்படையில யார் யாருடைய வாரிசு அப்படின்றத கண்டுபிடிக்க கூட முடிதாங்க உதவுது. முடிதானே அப்படின்னு இவ்வளவு நாள் நம்ம கேஷுவலா இருந்திருப்போம். இன்னைக்கு முடியோட வேலைகள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான புதுமையான தகவல்களுக்கு ஆதன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.